கிறிஸ்மஸ். Happy blessed Christmas to you all. உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு எனக்காக பிறந்து விட்டார். இந்த நல்ல செய்தி உலகம் எங்கும் பிரகடனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலர் கேட்கிறாங்க, பாவியான எனக்காகையா, பாவியாகிய துரோகியான எனக்காகவா இயேசு பிறந்து விட்டார், என்னை மீட்கதற்காகவா, தூரம் போன என்னை மீட்பதற்காகவா இயேசு பிறந்து விட்டார். முதல் கிறிஸ்மஸ் செய்தி என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு உங்களுக்காக பிறந்து விட்டார், இயேசு நமக்காக பிறந்து விட்டார். இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை, இனி பாவம் இல்லை, சாபம் இல்லை, எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்ப்பதற்காக இயேசு பிறந்து விட்டார். ஐயா, இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை எப்படி சும்மா கொண்டாட முடியும்? குதூகலமா நாம் பாடலாம். குதூகலத்தோடு சந்தோஷத்தோடு நாம் பாட போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்களேன். சந்தோஷமா கரங்களை தட்டி குதூகலமா நாம் பாடலாம். இயேசு பிறப்ப சொல்லி மகிழலாம். ஹல்லேலூயா. குதூகலமா நாம் பாடலாம், நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழலாம். குதூகலமா நாம் பாடலாம், நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழலாம். இல்லத்திலே இன்பம் பொங்க நம் இதயத்திலே இயேசு பிறக்க. இல்லத்திலே இன்பம் பொங்க நம் இதயத்திலே இயேசு பிறக்க. எங்கும் இன்பம் சந்தோஷம் நிலைத்திடும் நம் சமாதானம். எங்கும் இன்பம் சந்தோஷம் நிலைத்திடும் நம் சமாதானம். குதூகலமா பிறப்ப சொல்லி மகிழலாம். குதூகலமா நாம் பாடலாம், நம் இயேசு பிறப்பை சொல்லி மகிழலாம். நீ தேடு நிம்மதி, நீ தேடு சந்தோஷம், நீ தேடு சமாதான தந்திடுதான். ஐயா, இயேசு இந்த உலகத்துல பிறந்தாரு. இதை விட வர என்ன ஒரு பெரிய காரியம் நமக்கு வேண்டும்? உன்னை வாழ வைப்பதற்காக, உன்னை நிம்மதியாக இந்த உலகத்துல வாழ்வதற்காக, அது மட்டுமல்ல பரலோக வாழ்க்கையை தருவதற்காக இயேசு பிறந்து விட்டார். இதுதான் சந்தோஷம், இதுதான் பெரிய சந்தோஷம். சேர்ந்து பாடுவோம். தேடும் நிம்மதி, நீ தேடும் சந்தோஷம், நீ தேடும் சமாதானம் தந்திடவே. நீ தேடும் நிம்மதி, நீ தேடும் சந்தோஷம், நீ தேடும் சமாதானம் தந்திடவே. குறைவையெல்லாம் நிறைவாக்க நிறைவான நம் இயேசு பிறந்தாரே. குறைவையெல்லாம் நிறைவாக்க நிறைவான நம் இயேசு பிறந்தாரே. நிறைவான நம் இயேசு பிறந்தாரே. குதூகலமா நாம் பாடலாம், நம் இயேசு பிறப்பை சொல்லி மகிழலாம். குதூகலமா நாம் பாடலாம், நம் இயேசு பிறப்பை சொல்லி மகிழலாம். பாவமெல்லாம் போக்கிட, சாபமெல்லாம் நீக்கிட, வியாதியெல்லாம் அகற்றிட, அழித்திட இயேசு பிறந்தார். திரியேக தேவனாம் நீதியின் சூரியனாம் நம் கர்த்தர் இயேசு பிறந்து விட்டார். சந்தோஷமாய் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிட, சாபமெல்லாம் நீக்கிட, வியாதி எல்லாம் அழிக்கிட பிறந்தாரே. பாவமெல்லாம் போக்கிட, சாபமெல்லாம் நீக்கிட, வியாதி எல்லாம் அழிக்கிட பிறந்தாரே. திரியேக தேவனாம் நீதியின் சூரியனாம் நம் கர்த்தர் இயேசு பிறந்தாரே. திரியேக தேவனாம் நீதியின் சூரியனாம் நம் கர்த்தர் இயேசு பிறந்தாரே. நம் கர்த்தர் இயேசு பிறந்தாரே. குதூகலமா நாம் பாடலாம், நம் இயேசு பிறப்பை சொல்லி மகிழலாம். குதூகலமா நாம் பாடலாம், நம் இயேசு பிறப்பை சொல்லி மகிழலாம். இல்லத்திலே இன்பம் பொங்க நம் இதயத்திலே இயேசு பிறக்க. இல்லத்திலே இன்பம் பொங்க நம் இதயத்திலே இயேசு பிறக்க. எங்கும் இன்பம்
தெரியுமா, என் மனைவி கிட்ட நான் கேட்க போறேன், உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற மாபெரும் பண்டிகை தெரியுமா? கிறிஸ்மஸ் பண்டிகை தான். மற்ற சமயத்தினர் கூட பண்றாங்க. எனக்கு ஒரு பிற சமய சகோதரர் தெரியும், அவங்க வீட்டில் உள்ள குட்டி பையன் ஸ்டார் எங்க வீட்டில் போட்டாதான் தூங்குவேன்னு சொல்லிட்டான். ஸோ அவர் வந்து என்கிட்ட கேட்டு ஒரு அழகான ஸ்டாரை வாங்கி கொடுத்து அவங்க வீட்டில். ஸோ யார் எல்லார் வீட்டிலையும் சந்தோஷமாக தெரிந்தோ தெரியாமலோ கொண்டாடுறாங்க, ஆனால் இயேசு அவங்களுக்காகவும் பிறந்து விட்டார் என்பதை சொல்ல வேண்டிய கடமை உங்களுடைய என்னுடைய கடமை. இன்னும் சிலர் அப்படி இந்த பாடலை நல்லா பாடுறாங்கன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. இல்லை, நீங்கள் இப்போ பாட போகிறீங்க, மொத்த கோரஸை மட்டும் பாட போகிறோம். இல்லத்தில் இன்பம் பொங்க, இதயத்தில் இயேசு பிறக்க எங்கும் இன்பம் சொல்லியிருக்கோம். என்ன, கிறிஸ்மஸ்னாலே ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? எங்கள் வீட்டில் நாங்கள் வைத்து வளர்த்து வருகிற இந்த 40 பிள்ளைங்க, கிருபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பிள்ளைங்கள்லாம் கிறிஸ்மஸுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே வீட்டில் ஸ்டார்ட் தொங்கணும், ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஃபுல்லாக லைட் எரியணும். ஒரு தடவை லைட்டு போட்டோம்னா உங்கள் வீட்டில் எதுவும் விசேஷமான ஒருத்தர் வந்து கேட்டார். அந்த அளவுக்கு 2 மாதம் 1.5 மாதம் லைட் எரியணும், ஃபுல்லாக ஸ்டீரியல்ஸ் எரியணும். ஏன்னா அவ்வளவு சந்தோஷம், ஏசு பிறந்து விட்டார். ஏசு பிறந்தனால தான் அந்த பிள்ளைங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஏசு பிறந்தனால தான் அந்த பெரிய சந்தோஷத்தை அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாட போகிறீங்க. இல்லத்திலே இன்பம் பொங்க, இதயத்தில் ஏசு பிறக்க எங்கும் இன்பம் சமாதானம். கோரஸ் ரெண்டு சேர்ந்து பாடலாமா? பல்லவி அனு பல்லவி, ரெடி, 1 2 3 4. இயேசு பிறப்பை சொல்லி மகிழலாம், சொல்லுங்க, குதூகலமா நாம் பாடலாம், இயேசு பிறப்பை சொல்லி மகிழலாம், இல்லத்திலே இன்பம் பொங்க நம் இதயத்திலே இயேசு பிறக்க, இல்லத்திலே இன்பம் பொங்க நம் இதயத்திலே இயேசு பிறக்க, எங்கும் இன்பம் சந்தோஷம் நிலைத்திடும் நம் சமாதானம், சந்தோஷம் நிலைத்திடும் நம் சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பிறந்துட்டாரியா? மரியாள் கேட்டா இயேசு பிறக்கிற அந்த டைம்ல இது எப்படி ஆகும்? இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வியும் இதுதான், இது எப்படி ஆகும், என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா, என்ன மாற்ற முடியுமா, என் பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டா? நிறைய குடித்து வெறித்து இருக்கிறவர்கள்ட்ட பேசியிருக்காங்க, சொல்லுவாங்க, இந்த பழக்கத்திலிருந்து என்னை விடுபட என்னால் முடியாது, என்னை விடுவிக்க என்னால் முடியாது, ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. டி அடிக்ஷன் போய் பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை. இப்போ சொல்லுவேன் ஒரே ஒரு காரியம், இயேசுவும் இந்த வேத புஸ்தகம் தான் அவங்கள மாற்ற முடியும். இதற்காக தான் ஐயா இயேசு பிறந்தார். நம்பவே மாட்டேங்கிறாங்க. நம்பினவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், விடுதலை அடைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தபோது இது நடக்குமான்னு கேட்ட அந்த அம்மாவுக்கு அழகா சொல்லப்பட்டது, இது பரிசுத்த ஆவியினால உண்டானது, உன் கர்ப்பப்பையில் இருக்க போற குழந்தை, பிறக்க போற குழந்தை உலக ரட்சகர் சொன்னோடனே சந்தோஷமா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு வாழ்வு உண்டா என்று கேட்கிற உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த யோவான் 3:16 நீ உங்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஐயா பிறந்தார், 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 தேவ பாலன் என்று பிறந்தார். உதித்தார், 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 பூவில் உன்னத தேவன் உதித்தார். இது ஒரு டியூனாக இருந்தால் கூட இதுக்கு வேர்ட்ஸ் போட்டது என் பக்கத்தில் இருக்க என்னுடைய மனைவி தான், கிருபா விக்டர். ஸோ இது ரொம்ப அழகாக அதில் போட்டிருக்காங்க. நிறைய காரியத்தை நான் வாஸ்து பார்க்கும்பொழுது ஆச்சரியப்பட்டேன், ஏன்னா அப்படியே ஒரு காஸ்பல் மெசேஜ் அதில் இருக்குது. பாவத்தை போக்க அவர் பிறந்தார், எனக்காக வந்தார், 3 உயிரோடு இருந்தார். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நித்திய வாழ்வு பெற்றிடுவா. 3:16 யோவான்ல வாசிக்க கேட்டோமே, அதை அடிப்படையாக கொண்ட இந்த பாடலை கேளுங்க, எங்க கூட சேர்ந்து பாடுங்க. அற்புதமான பாடல். பிறந்தார், 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 நம் தேவ பாலன் என்று பிறந்தார். உதித்தார், 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 பூவில் உன்னத தேவன் உதித்தார். பிறந்தார், 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 நம் தேவ பாலன் என்று பிறந்தார். உதித்தார், 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 பூவில் உன்னத தேவன் உதித்தார். பாவங்கள் போக்க பரிசுத்தராக தேவாதி தேவன் வந்து விட்டார். மன்னரை
சிலுவையில உயிர் தந்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இவரை தாயா நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இவரைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சேர்ந்து பாடுங்கள். நிம்மதி தேடி அலையும் உனக்கு நிம்மதி தரவே அவர் வந்தார். உலகம் தரக்கூட சமாதானமும் சந்தோஷமும் இயேசு தந்திடுவார். இதுவே கிறிஸ்துமஸ் நற்செய்தி. பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். பிறந்தார் 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 நம் தேவ பால நின்று பிறந்தார். உதித்தார் 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 பூவில் உன்னத தேவன் உதித்தார். பிறந்தார் 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 நமக்காக, எனக்காக, உங்களுக்காக, உங்களை என்னை வாழ வைப்பதற்காக இயேசு பிறந்து விட்டார். பாவங்கள் போக்க, பரிசுத்தராக்க, பரலோகில் நம்மை சேர்க்க, பரத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, நித்திய சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இயேசு நமக்கு பிறந்து விட்டார். ஆனால் வெறும் கொண்டாட்டம் தான் கிறிஸ்தவமா, கிறிஸ்துமஸா? வெறும் கொண்டாட்டம் தான் கிறிஸ்துமஸா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துமஸ் இஸ் நாட் ஜஸ்ட் கேண்டில்ஸ் அண்ட் கேக்ஸ், கேரல்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ். இட்ஸ் சம்திங் மோர், இட்ஸ் கிவிங். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்துமஸ் என்பது வெறும் கேண்டில்ஸ், கேரல்ஸ் பாடிக்கொண்டு வருவார்களே, கேக்கை வெட்டுவார்களே, நல்ல வெடி போடுவாங்களே, கிராக்கர்ஸ் போடுவாங்களே, அது மட்டும்தான் கிறிஸ்துமஸாக கொண்டாட்டம் இல்லை. அதற்கு மேலாக வந்து இருக்குது. கிறிஸ்துமஸ் மீன்ஸ் கிவிங், கொடுப்பது தான் கிறிஸ்துமஸ். அல்லது வேறு விதத்திலே கிறிஸ்துமஸ் என்றாலே தியாகம் என்று பொருள். என்னென்ன தியாகம்லாம் நடந்துச்சு தெரியுமா? முதல் கிறிஸ்துமஸில் நல்லா கவனிச்சிங்கன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை வாசிக்க கேட்டோமே. இந்த உலகம் மனுக்குலம் பாவத்தில் செத்து கிடக்கிறதுன்னு பார்க்க உண்ணா பிதாவானவர் தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்திலே தியாகமாக கொடுத்தார் ஐயா. அதுதான் முதல் தியாகம். அடுத்து சாஸ்திரிகளை பாருங்கள், 2 வருடங்கள் இல்லையா, 2 இயர்ஸ், 2 வருடங்கள் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை, சொத்து, சுகம், பந்தம் எல்லாவற்றையும் விட்டு சந்தோஷமாக எப்படியாவது பாலனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு வந்தார்கள், ஆசையோடு வந்தார்கள். 2 வருஷம் எல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் விட்டுட்டு வந்தாங்களே, அது பெரிய தியாகம் அல்லவா? மரியாள் செய்த தியாகத்தை பாருங்கள். நான் சுவாசிக்க கேட்ட பகுதியில் நம்ம பார்த்தது போல இது எப்படி ஆகும்னு கேட்ட உடனே, தேவதூதன் சொன்ன உடனே, இது தேவனால் உண்டாயிட்டு சொன்ன உடனே அப்படியே உள்ளத்தில் வைத்துக் கொண்டான். கேவலமான பேச்சுக்கள், புருஷனையே அறியலை. அதற்குள்ளாக குழந்தையா எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருப்பார்கள், மக்கள் சொல்லியிருப்பார்கள், எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி கொண்டார். ஏன் தெரியுமா? உலக ரட்சகர் தன்னுடைய வயிற்றிலே பிறக்க போகிறார் என்பதற்காக. யோசிப்பு ரகசியமாய் தள்ளிவிடணும்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே நினைத்தான், அவனும் தியாகம் செய்தான். உலக ரட்சகர் என்னுடைய குடும்பத்திலே பிறக்க போகிறார் என்பதற்காக மற்றவர்கள் சொன்னதை எல்லாவற்றையும் விட்டு சந்தோஷமாக மரியாதை ஏற்றுக்கொண்டா. இந்த கிறிஸ்துமஸ்ல நீங்க செய்யற தியாகம் என்னங்க? எங்கள் வீட்டில் நாங்கள் வைத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்வது தான், கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஏசு சுவாமி கொடுத்ததுனால உங்களை இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து உங்களை வாழ வைத்திருக்கிறார்.
www.kirubacharitabletrust பாருங்க. அழகா நீங்க அத பத்தி சொல்லலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு அத சொல்லி கொடுத்துக்கோங்க. அது மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்களுக்கு போய் இவங்க தங்களால் இயன்ற கிஃப்ட்டை கொடுப்பாங்க. இவங்களை விட கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு தங்களால் இயன்ற கிஃப்ட்டை கொடுக்கணும். கொண்டாடுவது மட்டும் கிறிஸ்மஸ் அல்ல, கொடுப்பது தான் கிறிஸ்மஸ். ஆரவாரம் மட்டும் கிறிஸ்மஸ் அல்ல, அள்ளி கொடுப்பது தான் கிறிஸ்மஸ். என்ன அழகா இருக்குது பாருங்க. கொண்டாடுவது மட்டும் கிறிஸ்மஸ் அல்ல, கொடுப்பது தான் கிறிஸ்மஸ். ஆரவாரம் மட்டும் கிறிஸ்மஸ் இல்லை, அள்ளி கொடுப்பது தான் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ்ல ஏதாவது ஒரு தியாகத்தை செய்யுங்கள். கஷ்டப்பட்டவர்களை, உங்களை விட மிகவும் கஷ்ட நிலைமையில இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதுதான் உண்மை கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸை பத்தி சொல்லும் பொழுது இருளை போக்க வந்தார் இயேசு என்பதை இந்த பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் இருளை போக்குவதற்காக இந்த உலகத்திலே வெளிச்சமாக வந்தார். அற்புதமான ஒரு பாடல் நாங்கள் பாடுகிறோம், கேளுங்கள், சந்தோஷப்படுங்கள். Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime and jingle bells chime. Snowing and blowing in our bushes of fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime and jingle bells chime. Dancing and prancing in Jingle Bell Square. In the frosty air. What a bright time, it's the right time to rock the night away. Jingle bell time, it's a swell time to go gliding in a one-hour sleigh. Hey, giddy up, jingle hearts, pick up your feet. Jingle around the clock, make some mingle in a jingling feet. That's the jingle bell rock. Jingle bell, jingle bell, jingle bell rock. இதுல ஒரு வசனம் வருது பாத்தீங்களா, to rock the night away, rocking the night away. அதற்காக தான் இயேசு உலகத்திலே வந்தார், இருளை போக்குவதற்காக. இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இருளை போக்க வந்த இயேசுவை சேர்ந்து பாடுவோம். Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime and jingle bells chime. Snowing and blowing up bushels of fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime and jingle bells chime. Dancing and prancing in a jingle bell square. In the frosty air. What a bright time, it's the right time to rock the night away. Jingle bells time, it's a swell time to go gliding in a one-hour sleigh. Hey, giddy up, jingle hearts, pick up your feet. Jingle around the clock, mix and mingle in a jingling feet. That's the jingle bell, that's the jingle bell, that's the jingle bell rock. Hallelujah! Hallelujah! இயேசு இருளை போக்க இந்த உலகத்திலே பிறந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதா இந்த உலகத்துக்கு அனுப்பினதற்கு காரணம் அதுதான். 10 வருடங்கள் அந்த தம்பதியருக்கு குழந்தை இல்லை. இவர்கள் வேதனையோடு காத்திருந்தார்கள். அற்புதமாக ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். அவர் ஒரு ரயில்வே டிராக்கிலே வேலை பார்க்கிற ஒரு மனிதர். இந்த நாட்களிலே அவர் அதற்காக காலையிலே எழுந்து வேலைக்கு சென்று விடுவார். அந்த மகன் வளர்ந்தான், ஓடி ஓடி வருவான், அப்பாவிடம் பேசி கொண்டிருப்பான். ஒரு நாள் காலை வேலை அந்த ரயில்வே டிராக்கை கரெக்டாக மூடவில்லை என்றால் அது ஒரு பெரிய பிரிட்ஜ், பிரிட்ஜை தாண்டி போக வேண்டும், கீழே தண்ணீர் போய்கொண்டிருக்கிறது. இந்த ரயில்வே டிராக் மூடவில்லை என்றால் ட்ரெயின் அதற்குள்ளாக விழுந்து விடும், பெரிய அண்ட பாதாளத்திலே தண்ணீரிலே விழுந்து விடும். அதற்காக அவர் மிக உண்மையாக இந்த பணியை செய்து கொண்டிருப்பார். அன்றும் காலையிலே ட்ரெயின் வருகிற சத்தம் கேட்கிறது. இந்த மனிதன் அந்த ரயில்வே டிராக்கை கரெக்டாக மூடிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே மகன் ஓடி வருகிறான். இவன் அங்கிருந்து வராதே, மை சன் டோன்ட் கம், இங்கே வராதே என்று சொல்லி கத்துகிறார். அவன் கேட்கவில்லை. சரியாக அவன் வரும்போது அவன் கால் இந்த டிராக்கிலே மாட்டிக்கொள்கிறது, வெளியே எடுக்க முடியவில்லை. ரெண்டு காரியம், ஒன்று அதை அவிழ்த்து விடுவது, இவன் கையிலே இருக்கிறது, அதை விட்டு விட்டால் மகனை காப்பாற்றி விடலாம். ஆனால் ட்ரெயினில் வர அத்தனை பேரும் அந்த ஆற்றில் விழுந்து விடுவார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. மகனா தன்னுடைய கடமையா, யோசிக்கும் பொழுது அத்தனை பேரையும் காப்பாற்ற வேண்டுமே என்று கண்ணை மூடிக்கொண்டு அந்த ரயில்வே டிராக்கை போட்டது அப்படியே நிறுத்தி வைத்தான். நேரடியாக ட்ரெயின் வந்தது, அது ஓப்பன் ஆகவில்லை. ஆனால் ட்ரெயின் அப்படியே அந்த குழந்தையை நசுக்கி கொன்று சென்றது. தன்னுடைய சொந்த ஒரே மகனை அத்தனை பேரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அந்த மனிதன் தியாக பலியாக கொடுத்தான் ஐயா. இதே போலத்தான் இயேசு தன்னுடைய பிதா தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை
இந்த உலகத்திலே அனுப்பி நீங்களும் நானும் வாழ வேண்டும், நீங்களும் நானும் எப்படியாவது இந்த உலகத்திலே வாழ்வு பெற வேண்டும், நித்திய வாழ்க்கை பெற வேண்டும் என்பதற்காக ஏக பலியாக கொடுத்தார் ஐயா. அதுதான் கிறிஸ்மஸ். பல நேரங்களை நாம் மறந்து போகிறோம். இயேசு சுவாமி எதற்காக வந்தார்? சாவதற்காக. நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்ப்பதற்காக 33.5 வயதிலே அவர் கொல்லப்பட வேண்டும் என்பதை தெரிந்தும் இந்த உலகத்திலே வந்தார். இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பல நேரங்களை நாம் மறந்து போகிறோம். இயேசு எனக்காக இந்த உலகத்திலே வந்து என்னை மீட்பதற்காக வந்தார். எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். இந்த தியாகத்தை நாம் மறக்க கூடாதே. நம்மை வாழ வைப்பதற்காக இந்த பூ உலகிலே அவர் உதித்தார். He was born to die. பெரிய ஒரு சந்தோஷம். புவியாளும் மன்னவன் புவிதனில் பிறந்தார். புது வாழ்வு தந்திட நம்மை தேடி வந்தார். சந்தோஷமாக பாடுவோமா? கடைசியாக இந்த பாடலை நாம் பாடுகிறோம். Thank you Jesus. சந்தோஷமா கரங்களை தட்டி எனக்காக வந்தீங்கப்பா, எனக்காக ரத்தம் சிந்துவதற்காக இந்த உலகத்திலே வந்து என்னை வாழ வைப்பதற்காக வந்த தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி பாடுவோம். அதிசயமானவர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, இவர்தானே இயேசு. இவரைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்காக உலகத்திலே வந்த இயேசுவை நாம் தொழுது கொள்வோம். அதிசயமானவர், வல்லமை உள்ளவர், ஆலோசனை பிதாவர், அதிசயமானவர், வல்லமை உள்ளவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதாவர். அல்லேலூயா பாடுவோம், அவரையே போற்றுவோம், ஆராதனை செய்வோம், அவரையே தொழுவோம். அல்லேலூயா பாடுவோம், அவரையே போற்றுவோம், ஆராதனை செய்வோம். தேடி வந்தார் புவியாடும் மன்னவன், புவிதனில் பிறந்தார், புது வாழ்வு தந்திட நம்மை தேடி வந்தார். யெகோவா ஷாலோம் அவருடைய பெயர். சமாதான கர்த்தர், யெகோவா எலோகி, எங்கள் மீட்பரே, எந்த மீட்பரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரையே தொழுவோம், புவியாளும் மன்னவன்,
புவிதனில் பிறந்தார், புது வாழ்வு தந்திட நம்மை தேடி வந்தார். அவர் பெயர் இம்மானுவேல், நம்மோடு இருக்கிறவர், தாழ்மையின் ரூபமாம் பிறந்தார். கடைசி சரணத்தை பாடுகிறோம், எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். இம்மானுவேல் அவர் நம்மோடு இருப்பவர், தாழ்மையின் ரூபமாய் பிறந்தார் இரட்சகர். இம்மானுவேல் அவர் நம்மோடு இருப்பவர், தாழ்மையின் ரூபமாய் பிறந்தார் இரட்சகர். அல்லேலூயா பாடுவோம், அவரையே போற்றுவோம், ஆராதனை செய்வோம், அவரையே தொழுவோம். அல்லேலூயா பாடுவோம், அவரையே போற்றுவோம், ஆராதனை செய்வோம், அவரையே தொழுவோம். அவரே ஆராதனை செய்வோம், அவரையே போற்றுவோம், அவரையே தொழுது கொள்வோம். நமக்கா இந்த உலகத்தில் வந்த இயேசு பாலகனின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you.